பேட்டரிஸோட பவரை நம்பி தான் நம்மளோட மொபைல் ஃபோன், லேப்டாப், எலக்ட்ரிக் பைக் எல்லாமே இருக்குது. ஆனால் இதையெல்லாம் பயன்படுத்தி விட்டு மீண்டும் அந்த பேட்டரியை நம்ம சார்ஜ் செய்ய வேண்டும். இந்த பேட்டரி பேக்கப்பை வைத்து தான் எலக்ட்ரிக் பைக், எலக்ட்ரிக் கார், நம்ம வீட்டில் இருக்க யூபிஎஸ் எல்லாத்தோட விலையுமே நிர்ணயம் பண்ணுறாங்க. ஏன் சில சேட்டலைட்ஸு கூட இந்த பேட்டரி பவரை வைத்து தான் நமது பூமியை ஆர்பிட் செய்கிறது. ஆனால் இந்த பேட்டரிஸ்க்கு எல்லாமே ஒரு சர்டன் லிமிடேஷன் இருக்குது. இதனால் சயின்டிஸ்ட் புதிய பேட்டரிஸ் டைமண்டை வைத்து உருவாக்குறாங்க. இந்த பேட்டரிஸ் மூலமாக நம்ம நியூக்ளியர் வேஸ்ட்டையுமே குறைக்க முடியுமா? எப்படி இந்த டைமண்ட் பேட்டரிஸ் நீண்ட நாட்கள் சார்ஜோடு இருக்குது மற்றும் அது எப்படி வேலை செய்கிறது என்பது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது நியூக்ளியர் டைமண்ட் பேட்டரிஸ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிறுகுறிப்பு. நம்ம பெரும்பாலும் தற்பொழுது லித்தியமயன் பேட்டரிஸை தான் பயன்படுத்துகிறோம். நீங்கள் எலக்ட்ரிக் காரை பயன்படுத்துகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த லித்தியமயன் பேட்டரிஸை தான் பயன்படுத்துவீங்க. இந்த லித்தியமயன் பேட்டரிஸ் லெட் ஆசிட் பேட்டரிஸுக்கு மிக சிறந்த மாற்று. ஆனாலும் இந்த லித்தியமயன் பேட்டரிஸுக்கும் சில லிமிடேஷன் இருக்குது. இந்த பேட்டரிஸை நம்ம வருங்காலத்தில் வரக்கூடிய சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு பயன்படுத்த முடியாதாங்க. மேலும் இந்த லித்தியமயன் பேட்டரிஸ் ஓவர் சார்ஜ் ஆகாமல் இருக்க ப்ரொடெக்ஷன் தேவைப்படுகிறது. அப்புறம் கரண்ட்டும் கூட சேஃப் லிமிட்டில் இருக்கணுமா? இதனால் இந்த லித்தியமயன் பேட்டரிஸுக்கு அதோட சேஃப் லிமிட்டில் இருப்பதற்காக கண்டிப்பாக ப்ரொடெக்ஷன் சர்க்யூட் தேவைப்படுகிறது. இதனால் அந்த பேட்டரிஸோட வெயிட் மற்றும் காஸ்ட்டும் அதிகமாகுது. மேலும் இதனோட மெயின்டெனன்ஸ் மற்றும் டிஸ்போசலும் ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த லித்தியமயன் பேட்டரிஸ் 500 முதல் 1000 சார்ஜ் மற்றும் டிஸ்சார்ஜ் சைக்கிளுக்கு தான் ரொம்ப பக்காவாக வேலை செய்யுமா? அதுக்கப்புறமா இதோட வேலைத்திறன் குறைந்துவிடும். இந்த லித்தியமயன் பேட்டரிஸுக்கு டிரான்ஸ்போர்ட் லிமிடேஷனும் இருக்குது. ஏரில் அதிகமாக எடுத்து செல்ல முடியாது. அதனால் இதை அதிகமாக கப்பல் மூலமாக தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணவே முடியுமாங்க. நாம் இந்த லித்தியமயன் பேட்டரிஸ் வெடித்த பல இன்சிடெண்ட்டை கேள்விப்பட்டிருப்போம். மிகவும் குளிர் பிரதேசத்தில் இந்த எலக்ட்ரிக் காரோட எஃபிஷியன்சியை இந்த லித்தியமயன் பேட்டரி குறைச்சிருந்தாங்க. அதனால் மனித இனத்திற்கு புதிய டெக்னாலஜியால் உருவான மிக சிறந்த பேட்டரிஸ் வந்து தேவைப்படுகிறது. இதற்காக தான் சயின்டிஸ்ட் இந்த டைமண்ட் பேட்டரியை கண்டுபிடிச்சாங்க. இதில் இருக்கும் NDB தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த NDB-யை நானோ டைமண்ட் பேட்டரி அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க, நியூக்ளியர் டைமண்ட் பேட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த NDB-யில் நியூக்ளியர் வேஸ்ட் மற்றும் ஆர்டிஃபிஷியல் டைமண்டை பயன்படுத்துகிறாங்க. இந்த நானோ டைமண்ட் பேட்டரி கிட்டத்தட்ட 28,000 ஆண்டுகளுக்கு சார்ஜே செய்ய தேவையில்லையாங்க. கண்டிப்பாக வருங்காலத்தில் இதனால் மிகப்பெரிய டெக்னாலஜி மாற்றம் இருக்கும் என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். இதை முதன் முதலில் யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிஸ்டலில் உள்ள சயின்டிஸ்ட் 2016 கண்டுபிடிச்சாங்களாம். அங்கே சிந்தட்டிக் டைமண்டை ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸுக்கு நடுவே வைக்கும் பொழுது அது சிறிய எலக்ட்ரிக் கரண்ட்டை உருவாக்குதாங்க. இதனால் அது தானாகவே சார்ஜ் ஆகி விடுமா? முதலில் இவர்கள் நிக்கல் 63 தான் ரேடியேஷன் சோர்ஸாக பயன்படுத்தினாங்க. தற்பொழுது பார்த்திங்கன்னா கார்பன் 14 பயன்படுத்துகிறாங்க. இந்த நியூக்ளியர் டைமண்ட் பேட்டரிஸ் நியூக்ளியர் வேஸ்ட்டை கிளியர் பண்ண பயன்படுமாங்க. நியூக்ளியர் வேஸ்ட்டை பயன்படுத்தினாங்களா? இந்த பேட்டரிஸை பயன்படுத்தினா நம்ம உடலுக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமா அப்படின்ற எண்ணம் உங்கள் மைண்டில் வந்திருக்கணும். ஆனால் இந்த மாதிரி மல்டி லேயர் ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால நமக்கு மிக மிக சிறிய அளவிலான பாதிப்பு தான் இருக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. மேலும் மனிதர்களோட ஸ்கின்னை துளைத்து செல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிள் அமௌண்ட்டான குவான்டிட்டி தான் உள்ளேயே நம்ம ஸ்கின்குள்ளரே போகும் அப்படின்னு விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். இந்த டைமண்ட் பேட்டரிஸோட ஸ்ட்ரென்த் மற்றும் டியூரபிலிட்டியை எரிமலையோட உச்சியில் செக் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டரியில் பவர் சென்சார் எல்லாம் வைத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டெஸ்ட்டுக்கு தான் டிராகன் எக் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த பேட்டரிஸை ட்ரோன் மூலமாக எரிமலை உச்சிக்கு எடுத்து சென்று அந்த பேட்டரியில் ஏற்படும் ஹியூமிடிட்டி, வைப்ரேஷன்ஸ் மற்றும் எந்த அளவிற்கான டாக்ஸிக் கேஸை எமிட் செய்கிறது என்ற டேட்டாவை கலெக்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. இது வந்து நம்ம ஹியூமனோட சேஃப் லிமிட்டில் இருக்குது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இந்த நியூக்ளியர் டைமண்ட் பேட்டரிஸ் ஒரு நாளில் ஒரு நாள் சேட்டலைட்ஸ்லையும் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சயின்டிஸ்ட் நம்புகிறாங்க. இதனால் சேட்டலைட்ஸோட ஆப்ரேஷன் லைஃப் வந்து அதிகமாகும். இந்த பேட்டரிஸ் எல்லாமே 2024 மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என நம்பப்படுகிறது. நீங்கள் இந்த நியூக்ளியர் டைமண்ட் பேட்டரி பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சிறுகுறுப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.